விக்கிரவாண்டியில் நடைபெறும் தாவேக மாநாட்டிற்கு காலை முதலே ஏராளமான தொண்டர்கள் வந்த நிலையில் அங்கு வெயில் தாங்காமல் சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக மாநாட்டு திடலில் தொண்டர்கள் குவிந்திருந்த நிலையில் தற்போது வெயில் தாங்காமல் சிலருக்கு மயக்கம் ஏற்பட்ட அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. வெயிலின் தாக்கத்தை பொறுக்க முடியாத பலர் நாற்காலிகளை தலையில் கவிழ்த்தபடி அமர்ந்திருக்கிறார்கள். வெயில் தாங்காமல் சில தொண்டர்கள் மயக்கம் அடைந்ததன் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. உணவு மற்றும் தண்ணீரை தேடி தொண்டர்கள் அலையக்கூடிய ஒரு சூழல் என்பதும் அங்கு காணப்படுகிறது. மாநாட்டுக்கு வந்த தொண்டர்களுக்கு போதிய உணவு தண்ணீர் இன்றி கிடைக்கும் ஒரு சூழலும் அங்கு காணப்படுகிறது. விக்கிரவாண்டியில் நடைபெறும் தாவேக முதல் மாநில மாநாட்டிற்கு ஏராளமான தொண்டர்கள் காலை முதலே வந்த நிலையில் தற்போது வெயில் தாங்காமல் அந்த தொண்டர்கள் சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு காணப்படுகிறது. மேலும் வெயிலின் தாக்கத்தை தாங்கிக் கொள்வதற்காக தாங்கள் அமர்ந்திருந்த அந்த நாற்காலிகளை தலையில் தூக்கி சுமந்தபடி அவர்கள் நின்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வெயில் தாங்க முடியாமல் சில தொண்டர்கள் மயக்கம் அடைந்ததன் காரணமாக மாநாட்டு திடலில் தற்போது ஒரு பரபரப்பான சூழல் என்பது காணப்படுகிறது. கூட்ட நெரிசலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விக்கிரவாண்டியில் நடைபெறும் நடிகர் விஜயின் தாவேக மாநாட்டுக்காக அதிகாலை முதலே தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் வெயில் ஏற ஏற அங்கு வெயிலை தாங்க முடியாமல் தொண்டர்கள் சிலருக்கு மயக்கம் ஏற்பட்ட அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் என்பது காணப்படுகிறது. மாலையில் நடிகர் விஜய் உரையாற்றவிருப்பதன் காரணமாக காலை முதலே ஏராளமான தாவேக தொண்டர்கள் குவிந்திருந்த நிலையில் வெயில் தாங்க முடியாமல் சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டதன் காரணமாக தற்போது மாநாடு நடைபெறவிருக்கக்கூடிய அந்த பகுதியில் சிறிது பரபரப்பு என்பது காணப்படுகிறது. போதிய உணவு மற்றும் குடிநீர் வசதியும் இல்லாததால் சாலையோரங்களில் உணவு மற்றும் தண்ணீரை தேடி அவர்கள் அலையக்கூடிய சூழலும் அங்கு காணப்படுகிறது. விக்கிரவாண்டியில் நடைபெறும் நடிகர் விஜயின் தாவேக மாநாட்டுக்காக அதிகாலை முதலே தொண்டர்கள் ஏராளமானோர் வந்திருந்த நிலையில் சிலருக்கு வெயிலின் தாக்கம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கிறார் செய்தியாளர் மகாராஜா பாண்டி. மகாராஜா பாண்டி, தற்போது வெயிலின் தாக்கம் காரணமாக அங்கு தொண்டர்கள் சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டதாகவும் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுவதாகவும் சொல்றாங்க, என்ன விவரம்? கண்டிப்பாக, நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்க உள்ளது. இதற்காக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான ஆண் பெண் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் காலை முதலே வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். தற்போது மாநாட்டு அரங்கம் பகுதியில் வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. அவர்கள் சிலர் நேற்று இரவே வந்ததால் அவர்களுக்கு சரியான காலை உணவும் கிடைக்கவில்லை. அது மட்டும் அல்லாமல் வந்து மாநாட்டு அரங்கிலும் உணவுகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் வந்தார்கள். காலை உணவுக்கு இங்கே எந்தவித ஏற்பாடுகளும் செய்யவில்லை. அதே போல் மாநாடு அரங்கம் முன்பு வந்து விக்கிரவாண்டி வீசாலை பகுதியில் உள்ள அனைத்து ஹோட்டல்களும் சிறு கடைகளும் மூடப்பட்டு உள்ளது. இதனால் அவர்களால் வந்து சிற்றுண்டிகள், ஸ்நாக்ஸுகள், டீ, காஃபி போன்ற ஒரு சிறு சிறு உணவுகள் சாப்பிட்றதுக்கு கூட அவங்களுக்கு வந்து எந்தவித இடமும் இல்லாமல் தவித்தார்கள். இதன் காரணமாக அதாவது கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறது, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இதனால் மாநாட்டு அரங்கத்துக்கு வந்த பெண்கள் ஆண்கள் அனைவருமே மயங்கி விழுந்தார்கள். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து மாநாட்டு அருகே இருந்த மருத்துவ குழுவினர் வந்து அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்தனர். இது மட்டும் அல்லாமல் மாநாட்டு அரங்கிலே வந்து பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தண்ணீர் வசதி சரியாக எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால் நாக்கு வறண்டு வெயிலில் நாங்கள் உள்ளே வரும்போது எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை. இதனால் நாங்கள் வந்து நாக்கு வறண்டு மயங்கி விழும் சூழ்நிலையும் இருக்கிறது. இது போன்ற சில சில தவறுகள் காரணமாக எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் வந்து உணவுக்கும் அதிகம் வந்து தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அந்த உணவுகள் என்பது கூட்டத்தை பார்க்கும் போது பற்றாக்குறை ஏற்படும். எனவே உணவுகளும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தொண்டர்கள் கோரிக்கை வச்சிருக்கார்கள். ஏனென்றால் இங்கு வந்து 50,000 தொண்டர்கள் அமரும் வகையில் தான் இருக்கை போட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அவர்களுக்கும் உணவு தயாரிக்க செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது கூட்டம், அதாவது 50,000 இருக்கைக்கு மேல வந்து லட்சக்கணக்கான தொண்டர்களும் ரசிகர்களும் வந்திருப்பதால் இருக்கைகளும் போடவில்லை. இதனால் அவர்கள் வந்து வெயிலிலே கொளுத்தும் வெயிலிலே வந்து அவர்களை விஜயை பார்ப்பதற்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். காலை முதல் அவர் நின்று கொண்டிருப்பதால் அவர்கள் வெயிலின் தாக்கம் உஷ்ணம் வந்து அவங்க மேல பட்டு தற்போது மயங்கி விழுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது தண்ணீர் வசதி இல்லை, உணவு வசதி இல்லை, ஸ்நாக்ஸ் வசதி இல்லை,
இதுதான் இது போன்ற சூழ்நிலையில வந்து இங்க அதிக பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த குறைகளை போக்குவதற்கு வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உடனடியாக ஏற்பட செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்க இங்கு உள்ள தொண்டர்களும் ரசிகர்களும் நம்மிடம் கோரிக்கை வைக்கிறதை பார்க்க முடிந்தது. மகாராஜா பாண்டி, அங்கு கூட்டத்திற்கு தேவையான இந்த அளவுக்கு தொண்டர்கள் வருவார்கள், அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு, குறிப்பா வந்து குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது கூட்டம் அதிகமாக வந்ததன் காரணமாக அந்த ஒரு பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கா, என்ன சொல்றாங்க அங்க வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள்? கண்டிப்பாக தொண்டர்கள் வந்து கூட்டம் வந்து எதிர்பார்க்காத விட அதிகமாக தான் வந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் விழுப்புரம் மாவட்ட காவல் உட்பட்ட தொண்டர்கள் வருவார்கள். அவர்களுக்கு தான் நாங்கள் இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறோம். தேவையான கழிப்பிட வசதி, உணவு வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி செய்திருப்பதாக தெரிவித்தார்கள். ஆனால் அப்படி பார்க்கும்போது அவர்கள் 50,000 உட்பட்டவர்களுக்கு தான் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கானவர்கள் வந்து வந்து கொண்டிருப்பதால் அந்த அது ஏற்பாடுகள் வந்து முற்றிலுமாக இவர்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தண்ணீர் வசதியும் குறைவாக இருக்குது, கழிப்பிட வசதியும் குறைவாக இருக்கிறது. பெண்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டம், குறிப்பாக கன்னியாகுமரி, நாகர்கோயில், ஊட்டி, மதுரை போன்ற பகுதியிலிருந்து ஏராளமான பெண்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கு வந்து செல்வதற்கும் அமர்வதற்கும் எந்தவித ஏற்பாடும் கிடையாது. இதனால் அவர்கள் அந்த பெண்களிடம் நம்ம காலை முதலே பேட்டி எடுக்கும் போது அவங்க சொன்ன தகவல் என்னன்னா, நாங்கள் விஜயை பார்ப்பதற்கு நேற்று இரவே வந்து விட்டோம், நேற்று இரவே இங்க வந்து தங்கிவிட்டோம், காலையில மாநாட்டு அரங்கில எங்களுக்கு உணவு கொடுப்பாங்க, அதனால நான் அதை தான் நாங்கள் இரவு வந்து தங்கி, இப்போ எங்களுக்கு உணவும் இல்லை, குடிநீர் வசதியும் கிடையாது. சரி, இங்க மாநாட்டு அரங்கெல்லாம் அப்படி இருக்குன்னா வெளியே விக்கிரவாண்டி பைபாஸ் சாலையில ஹோட்டல் சாப்பிடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்திருந்தோம். ஆனா வந்து ஹோட்டல்லையும் எல்லா ஹோட்டலும் அதே போல் வந்து பங்கடைகள், ஸ்நாக்ஸ் கடைகள் எல்லாமே முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. இதனால் நாங்கள் வந்து வெளியே செல்வதற்கு, அதாவது சாப்பிட்றதுக்கு வெளியே செல்வதற்கு எந்தவித ஒரு வசதியும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஏற்பாடு செய்து நன்றாக இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா வந்து நன்றாக இல்லை, ஸ்நாக்ஸ் மட்டும், அதாவது பிஸ்கட் மட்டும் கொடுக்கப்பட்டு வருது. இந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு நாங்க எத்தனை மணி நேரம் வந்து இங்க வந்து நாங்க வந்து தாக்குப்பிடித்து இருக்க முடியும்? அந்த பிஸ்கட்டுக்கான டீ காஃபியாக கொடுக்குன்னு பார்த்தா அதுவும் எங்களுக்கு வந்து இல்லை. எனவே வந்து இந்த ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க 50,000 உட்பட்ட தொண்டர்களுக்கு மாறினா தேவையான ஏற்பாடுகள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் கூட்டம் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்ததால் வந்து அதற்கான ஏற்பாடுகள் எது இந்த சூழ்நிலை, அதாவது இப்ப தற்போது 11 மணி ஆகுது, இந்த சூழ்நிலையே வந்து தொண்டர்கள் மயக்கம் அடிச்சு விடுறாங்க. தண்ணி வசதி இல்லை, சாப்பாடு வசதி இருந்தாங்க, இன்னும் மதியம் உணவு வேலைகள் பார்க்கும்போது இதோடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அப்பெல்லாம் அவங்க என்ன பண்ண போறாங்க, சாப்பாட்டுக்கு எப்போ எங்க போறாங்க என்ற ஒரு சூழ்நிலை வந்து இங்க ஒரு பரபரப்பு தான் நிலவி வருகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மகாராஜா பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.